கடந்த வாரத்தில் பதிமூன்றாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு நாற்பதாயிரம் கனஅடியாக உயர்ந்தது கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அதேபோல காவிரியின் துணை நதிகளான பாலாறு தொப்பையாறு மற்றும் சின்னாறு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த வாரம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதிமூன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு கன்னடியாக இருந்த நிலையில் படிப்படியாக வினாடிக்கு நாற்பதாயிரம் கன அடி வரை தண்ணீர் வரத்து அதிகரித்தது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு மழை குறைந்ததை அடுத்து அணைக்கு நீர்வரத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு கன அடியாக சரிந்தது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொன்னூத்தி புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் ஐந்து நாட்களில் பத்தடி உயர்ந்து தற்போது நூற்றி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு அடியாக உள்ளது நேற்று காலை நூற்றி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நூற்றி ஐந்து புள்ளி ஏழு நான்கு அடியாக உயர்ந்ததால் ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் மூன்று அடி உயர்ந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு நூறு கன் அடியும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு முன்னூறு கன் அடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதாலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாலும் அடுத்த வாரத்தில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சி பிரிட்டன்